விவசாயம் லாவண்யா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.8ல் ஃபர்ஸ்ட் செம்மில் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 அண்ட் மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வர்க்க மூலம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுக்கு படிகள் அதிகமாக இருந்தால் நம்ம டிவைட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்தால் இங்கே எக்ஸ் பவர் 4 வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் தான் எனக்கு எக்ஸ் பவர் 4 வரும். ஃபஸ்ட் நம்பர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பர் இறக்கணும் இல்லைங்களா, அப்போ 12x³ ப்ளஸ் 42x² வரும். இந்த நம்பரை 2 டிவைட் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுவோம், 2x². இங்கே நான் என்ன எடுத்தால் இங்கே 12 வரணும்னு பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் மைனஸே போட்டுக்கோங்க. 6 இங்கே x² தான் இருக்குது, இங்கே x³ இருக்குது, அப்போ கூட ஒரு x எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 12 12 பவர் x³ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் 6 எடுத்தால் இங்கேயும் அதே தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² வரும். குறி மாற்றணும்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 42 36 ஓகேங்களா, 36 போச்சுன்னா எனக்கு மீதி 6x² தான் இருக்கும். 6x², அடுத்து இந்த ரெண்டு உறுப்பு இருக்கலாம், மைனஸ் 36x ப்ளஸ் 9 இருக்கும். இப்போது இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை ரெண்டாலும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுவோம். அப்போ 2x 2x² மைனஸ் 6 12x வரும். இப்போ இங்கே 6 இருக்குது, அப்போ இங்கே என்ன நம்பர் போடலான்னா, இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது, ஆனால் எங்கே இங்கே இங்கே 6 வரணும். அப்போ இங்கே என்ன நம்பர் போடலான்னா, ப்ளஸ்லேயே எடுத்துக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ல எடுத்துக்கோங்க, மைனஸ் இருந்தால் மைனஸில் எடுத்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் 3 வரும், 3 2 6. அங்கே 3 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 போடணும்னு சொல்லியிருக்கேன். 3 2 6 6x² வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 13 36 மைனஸ் 36 இன்ட்டு எக்ஸ் 36x வந்துடும். 3 3 9. இப்போ எல்லாமே குறி மாற்றினா எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு 0 கிடைக்கும். தெர்ஃபோர் இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுன்னா, எப்போவுமே ஒரு வர்க்கமூலம்னு கேட்டாலே இதுமாதிரி பார் போட்டு எழுதிக்கோங்க, x² மைனஸ் 6x ப்ளஸ் 3 ஓகேங்களா. இதோட ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் முடியுது. இங்கே கிடைக்கிற ஆன்சரை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இந்த செகண்ட் சப் டிவிஷன் கொஷின் பாருங்கள், 37x² மைனஸ் 28x³ ப்ளஸ் 4x⁴ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்க. இந்த படிகளை ஆர்டராக எழுதிக்கலாம், ஆர்டராக எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 4x⁴ ப்ளஸ் மைனஸ் 28x³ படிகள், 4க்கு அப்புறம் 3 தானே வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 வரும். இப்போ நான் இங்கே 2x² அண்ட் இங்கேயும் 2x² எடுத்தால் தான் எனக்கு இங்கே 4x⁴ வரும். மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். வர்க்கம் இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டு உறுப்பாக இறக்கிக்கலாம், அப்போ 37x² வரும். இப்போ இதை 2 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம், இன்ட்டு 2 2 2 4 4x² வரும். இப்போ 4 6 24 7 28 வரும். அப்போ இங்கே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு 7x எடுத்துக்கிட்டா 7 28 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 28 x² இன்ட்டு x³ன்னு வரும். x³ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் போட்டால் இங்கேயும் மைனஸ் 7x போடணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7 49 x² வரும். குறி மாற்றிடுவோம், குறி மாற்றலாம், இந்த கேன்சல் ஆகிட்டு 0 வரும். இங்கே 49 37 போச்சுன்னா எனக்கு 12 கிடைக்கும். பெரிய என்னோடய குறி மைனஸுங்கிறதுனால மைனஸ் 12x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற நம்பரை 2 மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுவோம். அப்போ 2 2 4 4x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2 14x 14x. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது, அப்போ இங்கே என்ன போடலன்னா மைனஸ் 3 போடுறேன். 3 12 மைனஸ் 12x² வந்துடும். மைனஸ் இங்கேயும் மைனஸ் 3 போடணும், அங்கே என்ன நம்பர் போடுறோமோ அங்கே எதையும் போடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், 14 3 42x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 வந்துடும். எல்லா குறியும் சைனும் சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்கும் ஓகேங்களா. தெர்ஃபோர் ஆன்சர் என்ன எழுதுறீங்கன்னா, ஒரு பார்க்குள்ளே போட்டுட்டு 2x² மைனஸ் 7x மைனஸ் 3 ஓகேங்களா. இதோட செகண்ட் சப் டிவிஷனும் முடியுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் டிவிஷன், 16x⁴ அண்ட் ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1 இருக்குது.
இப்போ நம்மளுக்கு 16 x பவர் 4 ப்ளஸ் x க்யூபில் 0 x க்யூப் ப்ளஸ் 0 x ஸ்கொயர் x க்யூப் 8 x ஸ்கொயர் x உறுப்பில் அதை 0 x-னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் 1. எப்பவுமே நம்மளுக்கு இல்லாத படி ஒரு இல்லாத உறுப்புகளை x க்யூப் அண்ட் x இல்லாத உறுப்புகளை 0-னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு 16 வரணும், அதனால் 4 x ஸ்கொயர், இங்கே 4 x ஸ்கொயர் எடுக்கிறேன். நாங்கள் 16 x ஸ்கொயர் இன்ட் x ஸ்கொயர் x பவர் 4 வரும், சைன் சேஞ்ச் பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 0 x க்யூப் ப்ளஸ் 8 x ஸ்கொயர் இங்கே கீழே இருக்கிறேன். இப்போ இதை 2-ஆல் மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். மல்டிப்பிள் பண்ணால் 4 2 8 8 x ஸ்கொயர் வரும். இங்கே எனக்கு 8 x ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அந்த 8 x ஸ்கொயர் இருக்குது. இது 0 இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு டேர்மும் இறக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே இல்லைன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ப்ளஸ் 0 x போகிறீங்க, 0-ஆல் இங்கே 0. ஓகேங்களா? இப்போ 0 இன்ட்டு எனி திங் 0 ஆகிடும். இங்கேயும் 0 x க்யூப் வரும், இங்கே 0 x ஸ்கொயர் வரும். அப்போது இது கேன்சல் ஆகிடும். 8 எக்ஸில் சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த 8 x ஸ்கொயர் அப்படியே வரும், ப்ளஸ் 0 x ப்ளஸ் 1-னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற டேர்மை ரெண்டால் மல்டிப்புள் பண்ணுவோம். மல்டிப்புள் பண்ணால் 4 2 8 x ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 0 x அப்படியே தான் இருக்கும். 0 இன்ட் எனி திங் 0 ஓர் இங்கே நான் 1 எடுக்கிறேன். அப்போ இங்கேயும் 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 இன்ட்டு 8 x ஸ்கொயர் 8 x ஸ்கொயர் வரும், 1 இன்ட்டு 0 x 0 x வரும், 1 இன்ட்டு 1 1-னு வரும். சைன் சேஞ்ச் பண்ணால் எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 வரும். தேர் ஃபோர் ஆன்சர் என்ன எழுதுவோம்னா 4 x ஸ்கொயர் ப்ளஸ் 1-னு எழுதலாம். இந்த 0 x எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதோட தேர்ட் சப்டிவிஷனும் முடியுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் இதே டிவைட் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். 120 1 x பவர் 4 மைனஸ் 198 x க்யூப் மைனஸ் 183 x ஸ்கொயர் ப்ளஸ் 108 x 144. இப்போ இங்கே 11 x ஸ்கொயர், இங்கே 11 x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 121 x பவர் 4-னு வந்துடும். ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ண எனக்கு கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். 198 x க்யூப் அண்ட் 183 x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டால் மல்டிப்புள் பண்ண போகிறேன். ரெண்டால் மல்டிப்புள் பண்ணால் என்னக்கு 22 x ஸ்கொயர்னு வரும், 22 x ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே எனக்கு 198 வரணும்னு பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸே எடுத்துக்கோங்க. மைனஸ் 9 எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் 9. அங்கே என்ன நம்பர் போகிறீங்களோ அதை இங்கே போடுவீங்க. 22-ஆல் நான் 9 மல்டிப்புள் பண்ணால் மைனஸ் 198 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 99 81 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 183-ல 81 போகணும். 81 போச்சுன்னா சாரி, இது ரெண்டுமே மைனஸாக இருக்குங்க. மைனஸ் வந்தால் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி மைனஸ் குறி போடுவோம். மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 216 எக்ஸ் ப்ளஸ் 144. இப்போது இங்கே இருக்கிற மேலே இருக்கிற நம்பரை நம்ம 2-ஆல் மல்டிப்புள் பண்ணி எழுதுவோம். அப்போ 11 22 இன்ட்டு 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 92 18 எக்ஸு. இப்போ 264 வரணும். இங்கே நான் மைனஸ் 12 எடுத்துக்கிறேன். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 22-ஆல் இங்கேயும் மைனஸ் 12. அங்கே என்ன சேர்க்குறமோ அதே நம்பர் இங்கே சேர்க்கணும். மல்டிப்புள் பண்ணால் எனக்கு மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18-ஆல் 12 பெருக்குன்னா 216 எக்ஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 144 வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு எனக்கு 0 கிடைக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குன்னா 11 எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 12-னு கிடைக்கும். ஓகேங்களா? இதோடு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற ஃபஸ்ட் கொஷினில் இருக்க 4 சப்டிவிஷன் பார்த்துச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.